Asmad Guru Paramparayai Namaha. போன ஏழாவது ஸ்லோகத்தில் ராமனை பிரிந்த துக்கம் சீதைக்கு அதிகமா அல்லது பாதுகைக்கு அதிகமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டு பாதுகைக்கு தான் ராமனுடைய பிரிவு ரொம்ப கொடூரமாக இருந்தது சீதையை காட்டிலும் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் நிர்வகிச்சார். அதற்கு மேல எட்டாவது ஸ்லோகமா சீதா சஹஸ்ய சஹசா சரணரவிந்தாத் பக்த்யானதே கிருதபதா பரத உத்தமாங்கே ஆருஹ்ய நாகமபிதோ பவதி விதேனே மாயூரஜாமரவரம் மணிரஸ்மியாலைஹி. ஹே பாதுகே, பவதி நீயானவள் சீதா சகஸ்ய சீதைக்கு தோழனான ஸ்ரீராமனுடைய சரணாரவிந்தாது தாமரை பூ போன்ற அந்த திருவடிகளிலிருந்து பக்தியா பக்தியினாலே நதே வணங்கியதான பரத அந்த பரதாழ்வானுடைய உத்தமாங்கே இந்த உத்தமாங்கம்னா சரீரத்துல எது மிக உயர்ந்த உத்தமமான அங்கமோ அது தலை தான். அதனால தலையிலே அர்த்தம் பண்ணிக்கலாம். கிருத பண்ணப்பட்டதான பதா அந்த அடிவைப்பானது நாகம் சத்ருஜயங்கிறதான அந்த யானையை அந்த யானையின் மீது ஆருஹ்ய ஏறிக்கொண்டு அபிதா யானையின் ரெண்டு பக்கங்களிலும் மணி ரத்னங்கள் உடையதான ரஷ்மி அந்த ஜொலிப்பு அந்த கிரணங்களுடைய ஜாலைஹி அந்த கூட்டங்களாலே மாயூர மயில் தோகைகளினால் பண்ணப்பட்டதான சாமரமஹா சாமரங்களுடைய பரம் சுமையை அதாவது இந்த இடத்துல பரம்னா சுமைன்னு சொல்லக்கூடாது, இது காந்தி அழகுன்னு வச்சுக்கணும். அத விதேனே உண்டு பண்ணினாய் அப்படின்னு. ஹே பாதுகையே, நீ ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடி தாமரைகளிலிருந்து பக்தியினாலே வணங்கிய பரதாழ்வான் திருமுடியிலே ஏறிக்கொண்டு சத்ருஜயம் என்கிற அயோத்தியா அந்த பட்டத்து யானையின் மேலு ஏறி நீ அயோத்திக்கு திரும்பிய போது உன்னிடத்தில் இழைத்திருக்கிறதான அந்த வெளுப்பு கல்லு சேப்பு கல்லு கருப்பு கல்லுன்னு நவரத்தன கல்கள் இருக்கு, அதனுடைய ஜொலிப்புனாலே காந்தியினாலே மயில் தோகையினால் பண்ணப்பட்ட அந்த சாமரத்தை போல இருந்தது அப்படின்றார். இப்போ இதனுடைய உட்கருத்தாக நாம் என்ன கொள்ள வேணும்னா, ஆச்சாரியாளுக்கு அவளுடைய குணங்களினாலே அவர்களுடைய ஹிதோபதேசத்தாலே எல்லையில்லாததான
ஒரு யசஸ், ஒரு பெருமை, ஒரு மகிமை ஏற்படுறது அப்படிங்கிறத நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். சீதா சகசியன்னு போடுறாரு சுவாமி தேசிகன். சீதா ராமனுடைய பத்னி அல்லவோ, அவர் எப்படி நண்பன் தோழன் அப்படின்னு, எப்படி தோழின்னு எப்படி ஆவா அப்படின்னு கேட்டா, சகதர்ம சரீதவன்னு உன்னோட சேர்ந்து அங்கே எல்லா தர்மங்களையும் இந்த சீதை அனுபவிப்பாள்னு தானே ஜனக மகாராஜா கையை பிடிச்சு கொடுக்குறார். அப்போ இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவன். அப்போ அந்த 50-50% பாதி ஆறதுனாலே அங்கே சகசியன்னு சுவாமி தேசியன் போடுறாருன்னு ஸ்மதாச்சாரியன்னு சொல்லுவார். ராமனுடைய திருவடிகள் மிகவும் மென்மையானவை. தாமரை மலர் எப்படி இருக்குமோ அதற்கு சதுசமா இருக்கிறது, அத்தனை மிருதுவானது. அதனாலே அத சரண அரவிந்தாதுன்னு சம்போதனம் பண்றார். இங்கே இதுவரைக்கும் நீ அந்த பாத பங்கஜத்தை ஏந்திக்கின்றிருந்த பாதுகையே, இப்போ பரதன் தலைக்கு வந்துட்ட, அந்த பரதனும் ரொம்ப பக்திமான், தலைய குனிஞ்சு உன்னை ஏத்துக்கின்றான். அங்கே பரதன் குனிந்த தலையிலிருந்து அந்த பட்டத்து யானையான சத்ருஞ்சயன் அப்படின்றதான அந்த யானைக்கு பேரு, அந்த பட்டத்து யானை, அதையும் தன்னுடனேயே பரதன் காட்டுக்கு வரும்போது அழைச்சின்னு வந்துருந்தான். அது மேல இப்ப பாதுகை ஏறிதான் அயோத்திக்கு போறது. அப்போ அது எப்படி இருக்குன்னா, ஒரு அரசனை முகுட்டாபிஷேகம் பண்ணும்போது, அந்த பட்டம் கட்டும்போது, பட்ட சூட்டு விழால அந்த யானை மேல அமர வச்சு ஊர்வலம் வருவா. அந்த ஊர்வலம் வர மாதிரி அவ்வளவு கௌரவ சிந்தனையோட அந்த சத்ருஞ்சயங்கிறதான பட்டத்து யானை மேல இந்த பாதுக அயோத்திக்கு பயணமாச்சு. பரதன் பாதுகைய ராமனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உடனே, பிரதக்ஷணம் செய்வ சகார ராகவம் சகார ச ஏவ உத்தம நாகமூர்தனி அப்படின்னு வால்மீகி அயோத்தியா காண்டத்துல ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். பரதன் இந்த சத்ருஞ்சயனுடைய மஸ்தகத்துல மேலே அந்த பாதிகை எழுந்துருட பண்ணினாராம். யானை நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகைக்கு உபசாரமாக வெண் சாமரங்கள் விசிறிகள் எல்லாம் வீசப்பட்டன. யார் வீசினான்னு கேட்டா, பாதுகைகள் அது தங்கமயமானது பொன்மயமானது, பல்வகை ரத்தனங்களாலே இழைக்கப்பட்டிருக்கு. சூரியன் கதிர் அந்த பாதுகை மேல விழருது. விழுந்த உடனே அந்த வெள்ளக்கல்லிலேந்து வெளுப்பா ஒளி வெளியில வருது, பிரதிபலிக்கிறது. அதே மாதிரி சேப்பு மற்ற வண்ணங்கள்லாம் உள்ள ரத்தனங்கள் இருக்கு, அது அதுல அந்தந்த வர்ணத்துல அந்த பிரதிபலிப்பு இருக்கு. அதனால அது எப்படி இருக்கான், ஒரு மயில் தோகையிலான விசிறிய பண்ணி அந்த விசிறிய வச்சுண்டு வீசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாதுகா தேவிக்கு உபசாரம் பண்ண போல இருந்தது அப்படின்னு சாய்க்கிறார். ஆகவே
பாதுகா தேவியே, நீ பட்டத்து யானை தலைமுகட்டில் ஆசனத்தில் அமர்ந்து மிகவும் நன்றாக உபசரிக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்போ பாதுகைகள் யார்? சாட்சாத் ஆச்சாரியர்கள் இல்லைவா? அப்போ இந்த பாதுகைகளான ஆச்சாரியர்களுக்கு எதனால பெருமை ஏற்படுறதுன்னா, அவளுடைய அந்த சத்துவகுண பரிபூர்த்தியினாலும், அவர்கள் மதுர பாஷியாக எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளையே சிஷ்யர்களுக்கு சொல்லுபவாகவும் உபதேசிப்பவர்களாகவும் இருப்பதனாலே, இப்போ இந்த பாதுகைக்கு எப்படி அந்த சத்ருஞ்சயங்கனை யானை மேலே இருந்ததோ அலங்காரம் பண்ணப்பட்டு ஒரு மகத்தான உற்சவம் மாதிரி இருந்ததோ, அந்த மாதிரி இந்த ஆச்சாரியனுடைய பெருமையும் அங்கே எல்லையில்லாதது அப்படிங்கிறத இங்கே சுவாபதேசமாக நாம் கொள்ள வேணும்னு சொல்லிண்டு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான வியாக்கியானத்தை தலை கட்டுகிறேன். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.